கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்தருவாராக. தானியேலின் புஸ்தகம் 3:6 இப்படி சொல்லுகிறது, எவராயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அப்படின்னு ஒரு பதம். இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது யார்? அதான் வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை உணங்குகிறான். அந்த பொற்சிலையை உண்டாக்கி 60 மலை உயரம் 6 மலை அகலம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அழகா தூரா அப்படிங்கிற ஒரு சமபூமியிலே இதை நிறுத்துகிறான். நிறுத்திவிட்டு நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எவனாயிலும் ஒருத்தவங்க கூட விடப்படக்கூடாது, ஒரு சுடுகுஞ்சு கூட அதை வணங்காமல் பெறக்கூடாது. இதுதான் அவனுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இதை சொல்லும்பொழுது எவ்வளவு மூர்க்கவரி கொண்டு கட்டாயமாக இந்த கட்டளைக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையை உருவாக்குகிறான். எல்லாரும் வந்து சார சாரையாக வந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் 11 சொல்லுகிறது, எவனாயிலும் தாழ விழுந்து. நம் சில நேரங்களிலே நாம் சொல்லக்கூடிய பதங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவேதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள் அதில் வணங்கலை. உடனே ஒரு கூட்ட மக்கள் ராஜாவினிடத்தில் போகிறார்கள், நீ எவனாயிலும்னு சொன்னீர, இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். உடனே ராஜாவுக்கு அவங்க மேலே கடுமையான கோபம், எரிகிற அக்னியை 7 மடங்கு சூழ வேகமாக நடக்குது. அப்போ இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அந்த உறுதியிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்கிற ஒரு நிலைகளை சோதிப்பதற்காக கூட இப்படிப்பட்ட சில வித்தியாசமான சூழல்கள், வித்தியாசமான கட்டளைகள் பிறப்பிக்கப்படலாம். இதை செய்தால் உங்களுக்கு இது இல்லைன்னா போ. இப்படிப்பட்ட நிலையிலும் நம் அவரில் உள்ள உறுதியை வெளிக்காட்ட வேண்டும். எரிகிற அக்னிக்குள்ள போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, தான் விடுவிக்காமல் போனாலும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆக்ரோஷமான ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை சேவிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். நாட்டிலே உள்ளவன் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், நாங்கள் உம்மை தவிர வேறு எவரையும் பணிந்து கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே வெற்றியோடு வாழ தொடர்ந்து ஆண்டு நமக்கு பிறந்தந்த நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.